శ్రీరత్నశైల రమణీయ తను ప్రభావ భావానుకూల వరదాన కళా ప్రవీణ త్రైలోక్య రక్షక ఆశ్రిత కల్పక్ష శ్రీ దేవ భవతా వసుప్రభాతం శ్రీ సత్యదేవ భవతా తవ సుప్రభాతం மாவு சாப்பிடக்கூடாது. என்ன காஞ்சனம்மா, வியாபாரம் செமத்தியா இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்ச? 4 கோடி. 4 கோடியா? அதா அந்த 4 சனியனையும் என் தலையில கட்டிட்டு ஓடிட்டான் புருஷன். பெத்தது முத பொண்டாட்டி, வளர்க்கறது என் தலையெழுத்து ஆயிடுச்சு. என் தங்கச்சி ஹோட்டல்ல வியாபாரம் 4 நாள் எகிரிட்டே இருக்குதே. வா வா, ஏன் இவ்வளவு நேரம்? என்ன பண்ண சொல்ற? வெய்ய காலத்துல மாடு நிறைய தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சமா பால் கறக்குது. என்ன டெக்னிக்னு தெரியல. இதுல பால் இருக்குது, தண்ணி இருக்குது, நீ ஏன் கலைக்க? வாசே, விலை கம்மியா டேஸ்ட் ஜாஸ்தியா ரோஸ்ட் போட்டுக்கொண்டா. சாப்பிடு. எங்க தோசை போடுறவன்? வேற ஏதாவது வேணுமா? ஏண்டா தோசை கல்லு போடுனா உன் தங்கச்சி வாயில போட்டுருக்க நீ. நான் சன் என்ன சொன்ன? என்னவா ஏண்டா, கஸ்டமர் எல்லாம் வெளியில உட்கார்ந்து இருக்காங்க, உன் தங்கச்சி கூட்டி விட்டுருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு ஓகே, என்னை அடிச்சுட்டாமா. சம்சார் கூட இவ்வளவு அடிச்சதுல. என்னடா பெரியவங்க மேலேயே கை வச்சுட்டியா? சித்தி ஒரு தங்கச்சி டிஃபனை தட்டி விட்டாரு. டிஃபனை தட்டி விட்டதுக்கே கை வச்சுட்டியே. கன்னத்துல அரைஞ்சதுக்கு ஒண்ணு என்ன பண்றது? இந்த கொல்லி கடையால அவ கையில நல்லா சூடு வைமா, அப்பதான் இந்த ஜென்மத்துல யாரையும் கை நிட மாட்டாங்க. டேய், மறுபடியும் இந்த பக்கம் வந்த இந்த 3 பேரையும் எரிச்ச அந்த சாம்பலையே உன்னை புதைச்சிருவேன். என்ன சத்தீங்க? வாசு பைய மறுபடியும் வந்திருந்தான். எங்க? அதோ ஓடுறான் பாரு. எஸ் Thank you.
நாலு லிட்டர் பால் எங்களுக்கும் ஊத்து. எதுக்கு? முகம் கழுவுறதுக்கா கை கால் கழுவுறதுக்கா? ஹோட்டல் கழுவுவேன், உனக்கு என்ன? ஹோட்டல் எதுக்குமா கழுவுற? எந்த நாய் சாப்பிட வர்ற? அப்பவே நான் சொன்னேன், உன் காதல ஏறிச்சா எதிர்த்த மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் சித்து ஒன்று செம கிளாமரா கடை போட போகுது. தங்கச்சி பேசாம கடையை மூடிடு. அந்த 50 கேஜி தாஜ்மஹாலுக்கு முன்னாடி முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. கேட்டியா? ஹலோ, நான்தாயா பால் சப்ளை பலராமன் பேசுறேன். என்னது கார்பரேஷன் பைப்ல தண்ணி வர்றது இல்லையா? என்ன நியாயம்? அப்புறம் எப்படியா 30 மாடை வச்சுட்டு 300 கடைக்கு பால் சப்ளை பண்ண முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். இதை பாரு, இப்போ தண்ணி வெளியேன்னு நல்ல பாலை கொடுத்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு பால் என்ன தெரிஞ்சு வரும் இல்லையா? அப்புறம் அந்த பாலையே கேட்டால் நாம எங்கேயா போறது? அதனால 3000 மாட்டை கொண்டு போய் கார்பரேஷன் முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணோம்னா சாணிவாசம் தாங்காம பாலில் தண்ணி கலக்கிறது சட்டமாக்கிடுவாங்க. தங்கச்சி என்னோட செல்லார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த கவர்ச்சி கண்ணிகிட்ட போட்டி போட்டால் வேலையாகாது, கடையாக மூடிடு. எனக்கும் இருக்காங்க மூணு உதாக்கிற குரங்கு முஞ்சிக்க, என்ன பிரயோஜனம்? அந்த சிரிக்கியோட கால் தூசிக்கு பெறமாட்டேன். உப்பு போட்டாச்சு. ஆமா ஆமா, டேஸ்டா இருக்கு. கூப்பிட்டீங்களாக்கு? அவ ஹோட்டல் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீ, உடம்பெல்லாம் எரியுது. எரியுது? உடனே நம்ம ஹோட்டல்ல கூட்டாளம் மோதணும். அதனால எனக்கு வர்ற பில்லுல பாதி தரேன். தம்பி வாங்க, எங்க ஹோட்டலுக்கு வாங்க, எது ஹோட்டலுக்கு போயிரு. நான் தான் மாவாட்ட உப்பெல்லாம் சரியா இருக்கா? இந்தாங்க பேசிருக்கா? ஆ பேசா, அதுக்கு வர நீட்டுக்கா. உவ்வா 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 உவ்வா, நமக்கு நல்லா வளர்க்குங்க, நல்லா வளர்க்கணும். என்ன ஐயோ கப்பு, இந்தாங்க தொடச்சுக்குங்க. உண்மை சொல்லிட வேண்டியதுக்கு போட்டு துண்டுங்க எகிரிலாமா. இருக்கிற பெஞ்செல்லாம் வச்சுட்டு பாத்ரூம் கட்டு. என்னடா என்னடா கூட ஹோட்டல் பாத்ரூம் கூட இல்லையா? இவங்க எங்கதான் பல்லு நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், உண்மைய பேசுறவன். அம்மாவுக்கு புள்ள, அக்காவுக்கு தம்பி, தங்கச்சிக்கு அண்ணன். யாருக்கு நீ புருஷன் இல்லையா? நீ ஊனா நான் ரெடி. ஓ செம்பு சூடா இருக்க. ஓய் இந்த அல்வாக்கின்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பார்த்தா கிளி பாஞ்ச புலி. என்கிட்ட மோதுனா செம்பு செதறி போயிடும். என்ன தகச்சு போய் பாக்குறீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்க டிஃபன் எங்க நல்லா இருக்கும்னு கேட்டேன், உங்க ஹோட்டல் பேர் சொன்னாங்க, அதான் வந்தேன். டிஃபன் இருக்கா? இருக்குப்பா, நிறைய போன வாரம் போனதே இருக்கு. வாங்க வாங்க அப்பா, இன்னைக்கு தான் சேல்ஸ். ஐயோ எரும மாடு மாதிரி இப்படி நிக்கிறீங்களே, சாமான கடை கேடுங்க. நீ வா பாப்பா. கிடைச்சா போது, இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஒரு ஹோட்டல் கட்டி பெரிய ஆளா எல்லாம் போங்க. பில் எவ்வளவு? இந்தாங்க சார் பில். ஐயோ நீ கொண்டு வர, இவன் தண்ணி எவ்வளவு குடிப்பானோ. என்னப்பா நீ போய் மாவாட்டுற?
ஆட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசைதா. மாவாட்டைங்க நிறைய மாடுங்க இருக்கு. நீ கஸ்டமர், கஷ்டப்படாம காசு கொடுத்து இருந்தா தானே? காசு இருந்தா நான் ஏன் மாவாட்டுறேன்? காசு கொடுத்துட்டு காலர் தூக்கி விட்டு கிளம்பிருப்பேன்ல. உங்க ஹோட்டல்ல இந்த உழைப்பாளியை சேர்த்துக்கங்க, ஒரே நாள ஓஹோ நாக்கி காட்டுறேன். சுரா அக்கா, இந்த உழைப்பாளியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவர் பணம் கொடுக்கலன்னா அதை உன் கணக்குல வேடிக்கை. இது வேற எனக்கு. என்னடா போஸ் கொடுக்கறியா? போஸ் எல்லாம் கொடுக்கலீங்க, நான் இதை தள்ளி விடுறேங்க, அவ்வளவுதான். நீங்க ஆட்டுங்க. என்ன உன் கணக்குல எழுதிக்கிறேன்னு சொல்றாங்க? நீ பார்ட்னரா? பார்ட்னராவது ஈட்னராவது. எங்க அப்பன் சாகும் போது ஒரு 30,000 ரூபாய் கையில கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து இது கிட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டேன். 5 வட்டி டெய்லி கலெக்ஷன் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. 5 வட்டிக்கு காசு போட்டு மலாந்து படுத்துக்கிட்டுங்க. 2 நாள் கரெக்டா கொடுத்தாங்க. 3வது நாளுங்க எனக்கு கோடீஸ்வரன் சார் கல்லாவில் போய் உட்காந்து காசு வாங்கி போடுங்கன்னு சொன்னாங்க. என்ற லெவல் ஏறி போச்சு நினைச்சு நானும் போய் உட்காந்து கல்லாவில் உட்காந்துனுங்களா? 5 நிமிஷம் கூட ஆகலீங்க. டே கோடீஸ்வரா, அந்த டேபிளுக்கு ஒரு பிளேட் இட்லி கொண்டே வெயின்னு சொன்னாங்க. என்னது சார் டே ஆகுதுன்னு பார்த்தேன். சரி மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். மறக்கிறதானு பட்டச்சிக்கணும். அதுக்கப்புறம் டே வெட்டினாயி தோசை ஊற்றிட்டு வரேன்னு சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி ஏதோ நம்ம கேட்ட நேரம் போக போக சரியா போய் நானும் ஊத்துனுங்க தோசை. விசேஷமே ஆரம்பம். சும்மா நிக்கிற அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து நல்லா கழுவி வைட சனின்னு சொல்லிட்டாங்க சார். காம நேரத்துக்குள்ள கல்லா இருந்து கக்கூஸ் கழுவுற அளவுக்கு போயிருச்சு. நிலைமை இது என்ன? நீ கவலைப்படாத, உன் பணம் உனக்கு வந்துடும். அப்படிங்களா? நான் கால் வச்சுட்டேன்ல. இனி நடக்கிறத நீ பாரு. இது கோல்டன் லெக். கோல்டன் லெக் என்னயா ஜாங்கிரி சுத்துற? மாவெடுத்து சட்டில போட்டதா வரும், வடை எடுத்து கஸ்டமர் பிளேட்ல போட்டதா காசு வரும். காசு வர்றதுக்கு கஸ்டமர் வரணுமேயா? நீ ஒரு ஹோட்டல் தான் வச்சிருக்க. இந்த அப்பு வேலை செய்யாத ஹோட்டல் இந்தியாவிலேயே இல்ல. நான் போடாத ஐட்டங்களும் இல்ல. இங்க வேலைக்கு சேர போறேன், காசு எப்படி கொட்ட போகுதுன்னு பாரு. இவன் டயலாக் பேசியே மடக்குறான். ஸ்ரீவல்லி புத்தி சுட்டு கொந்தரத ஜாக்கிரத. அம்மா தேழு எந்திரிச்சு போ. தேழு வருது உட்கார்ந்துருக்க. அவளுக்கு கால் விளங்காம போயிடுச்சு, அவளால நடக்க முடியாது. அந்த பொண்ணுங்க ஹோட்டல்ல மிஞ்சினதா தான் சாப்பிடுவாங்களா? மிஞ்சினாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த ராட்சசி மிஞ்சிலானா அந்த குழந்தைகளை பட்டினி போட்டுருவா. ஓடி போனான்னு என்னைக்காவது திரும்பி வருவான். நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரு நாளைக்கு தீரப்போகுதுன்னு பாவம் அந்த குழந்தைய காத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு கால் எப்படி போச்சு? பாவம் அந்த சின்ன பொண்ணு கிணத்துல தண்ணி சேர்ந்து சேர்ந்து கையெல்லாம் ஒரே கொப்பளமா போயிடுச்சு. அதையும் கூட கண்டுக்காம அந்த பிசாசு ஓடி வந்து அந்த பொண்ணு கிட்ட, ஏண்டி 3 நேரம் வடிச்சு கொட்டுறனே தின்னுட்டு. அந்த பொண்ணு தலைமுடி பிடிச்சு தள்ளி விட்டா. தள்ளின வேகத்துல அது கீழே விழுந்துருச்சு. முழங்கால் 2 கல்லுல அடிபட்டதால நடக்கவே முடியாம போயிருச்சப்பு. அந்த பொண்ணு மறுபடியும் நடக்கணும்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும் சொல்லிட்டாங்க டாக்டருங்க. அவளை நான் நடக்க வைக்கிறேன். ஓ சாரி. வாங்க 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 வாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க, எங்க ஹோட்டலுக்கு வாங்க, இட்லி வாங்க. எங்க ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களுக்கு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். இட்லிக்குள்ள வெள்ளி காசு. இட்லிக்குள்ள வெள்ளி காசா? என்ன யானையா வைக்க முடியும்? டீல பார்த்தா பரிசு திட்டம் மாதிரி டீ கடைக்கும் கொண்டு வந்து நினைக்கிறேன். இட்லி அள்ளிடுவோம். என்னடாது படையப்பா படத்துக்கு வந்த கூட்டம் மாதிரி அலமோதுது. என்னப்பா அது? சொன்னல்ல எந்த கோல்டன் லெக் கூட்டத்தை பாத்தீங்கல்ல? நீங்க போய் கல்லால உட்காருங்க. ஆமா ஆமா நான் போறேன். கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. வெட்டி மீது வெட்டி வந்து என்னை சேரும். அம்மா வெள்ளி காசு ஊரா என்னை சேரும். ஊரா வெள்ளி காசு உங்களுக்கு தானா? எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? நோக்க கிடைக்காது. கூட்டம் இந்த இருக்குது. மலட்டு மாடு 2 கண்ணு போட்ட மாதிரி ஈ ஓட்டிட்டு இருந்த தங்கச்சி ஓட்டல்ல கூட்டம் இந்த அலமோதுது. ஏண்டா
இது கனவா நிஜமா? கனவில்ல நிஜம்தான். இது அப்போட பரிசு திட்டம். இட்லிக்குள்ள வெள்ளி காசுகளை வச்சிருக்காரு. அது சொல்ல அள்ளிட்டு போலாம். டேய் வெள்ளியமா வாங்க. ஏய் டச் பண்ணாத, காஞ்சனாவோட காசின் பிரதர் நானு. யோ பால்கானு, சொந்த பந்தல்ல இங்க கிடையாது, லைன்ல வா. எனக்கு வெள்ளி காசு கிடைச்சிருச்சு. அப்படியே வச்சுக்கிறியோ, அவக்கப்படுத்திருக்கியோ இஷ்டம். கடவுளப்பா, என்ன காசு? எனக்கு பார்த்தா நான் பக்கத்துல நின்று இருக்கும் போது நீ பாட்டுக்கு அப்பு காசு எடுத்து தள்ளி கொடுக்குற, பில்லு பாய் தரேன் சொன்னியா இல்லையா? சொன்னேன். அப்ப கொடு. இந்த மொத்தம் 660 பில்லு இருக்கு, அதுல பாதி 330 எடுத்துக்க. இன்னொரு தரம் சொல்லு. இந்த கிழங்கு மெதுக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தேன்னா நான் பேச மாவாட்டிட்டே இருந்திருப்பேன். என்னம்மா அது? அது வந்து ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எதுக்கம்மா மறைக்கிற? என்ன சொல்லு. படிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. செலவாகும்னு சித்தி வேணான்ட்டாங்க. ஸ்கூலுக்கு போகலைனாலும் வீட்லயே படிக்கிறேன்னா பழைய புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன். உனக்கு படிக்கிறது இஷ்டமா? உன்னை நான் படிக்க வைக்கிறேன். உனக்கு புது புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். நீங்க பாரு, இன்னும் நிறைய பணம் வச்சிருக்கேன். இரு காட்டுறேன். வீரராகம் பிள்ளைங்க உள்ள அனுப்புவா? அனுப்பி வை. வணக்கம். வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? பீரா, பிராண்டியா, விஸ்கியா? வேண்டாம். சொல்லுங்க தம்பி, கிட்னாப் பண்ணுமா, மர்டர் பண்ணுமா? ஆள் யாருன்னு சொல்லுங்க. ஹீரோ மாதிரி இருக்கான். எங்க ஊர்ல இருந்து ஓடி வந்த இவனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இவன் இந்த சிட்டியில் தான் இருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். இவனை பத்தி தகவல் கொடுத்தா அவனுக்கு 10 லட்சம். 20 லட்சமா கொடுங்க, அவனை கொலையே பண்ணிடுறோம். அவனை நாங்க தான் கொல்லணும். எங்க கையால கொல்லணும், வேற யாரும் கொல்லப்படாது. சொல்லிட்டீங்கல்ல, அவனை கொண்டு வந்து உங்க முன்னாள் நிறுத்த. நீங்க ஊருக்கு போங்க. இந்த 50,000 அவன் குடும்பத்துக்கு. என்ன இந்த ஆட்டு ஆட்டுற? உடம்பு எப்படி இருக்கு? இந்த குளிர் காத்துக்கு உடம்பு கொதுக்குதுங்குது. அத என்னமோ தெரியலையா. நீ என் பிசினஸ் கெடுத்தும் கூட எனக்கு மேல கோவமே வரல. உன்னை பார்த்ததுல இருந்தே என் நெஞ்சு அப்பு அப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீ மட்டும் என் கல்லாப்பட்டியில வந்து உக்காந்தன்னு வச்சுக்கோ, இந்த தமிழ்நாட்டையே என் தாவணியில சுருட்டிடுவேன். தமிழ்நாட்டை சுருட்டு நினைச்சவங்க என்ன ஆனாங்கன்னு இந்த நாட்டுக்கே தெரியும். ஒழுங்கா உள்ள போ, பொம்பளையா லட்சணமா போத்திக்கிட்டு படு.
ஐயோ ஐயோ குள்ள அடிக்க ஐயோ என்னையா என்னல வர அதெல்லாம் இல்ல பனிகாலம் அதான் குளிருது இவன் சூடாக்குற இவன் எப்படி சூடாக்க போறாளோ யோ இதையா போட்டுக்கோ பொம்பளைக்கு கைப்பட்டா போர்வையே சூடாகுது சேலை தந்தால் குளிர் ஓடி போகும்மா குளிருது உள்ளே உள்ளே என் செய்வேன் பொன்னம்மா போர்வை சேலை தந்தால் குளிர் ஓடி போகும்மா சூடு பெற வச்சேனம்மா இடையிலே கை துள்ளி நீ ஓடாதம்மா வைத்தியம் செய் நீ தாண்டி கிருஷ்ணன் தேடும் ஜோடி நீதான் என் ஜாடிக்கெத்தம்மு நீதாண்டி கிருஷ்ணன் தேடும் ஜோடி நீதான் என் ஜாடிக்கெத்த மூடி கொஞ்சம் நான் கிள்ளலாமா இன்பத்தேன் உண்ணலாமா உயிர் வரையில் வருகிறேன் இன்னும் மிச்சம் உள்ளதா சென்னையிலே பாதி எழுதித்தாரே உன்னை நீ முழுசா எழுதித்தாரே உள்ளே உள்ளே என் செய்வேன் பொன்னம்மா வந்து என் நெஞ்சில் ஒட்டு தொடுக்காமலும் தடுக்காமலும் தடுக்காடு பொண்ணு மஞ்சம் தான் ஜல்லிக்கட்டு என்னை நீ அழிக்கட்டு ஐ காமதேவன் பூஜையில் துன்பம் கூட இன்பமா இன்பம் எது என்பதை பெண்மை என்ன சொல்லுமா I love you love you வெல் பெற்றாணி நீதானே சொர்க்கம் சேரும் ஏ உள்ளே உள்ளே என் செய்வேன் பொன்னம்மா நீட்டியே போட்டானம்மா இடையிலே கை துள்ளி நீ ஓடாதம்மா வைத்தியம் செய் அழகான கிருஷ்ணன் போல ஐயையோ தொட்டது எல்லாம் தூளு அழகான கிருஷ்ணன் போல ஐயையோ தொட்டது எல்லாம் தூளு
என்னம்மா என்னாச்சு அது வேணுமா உனக்காக வரல பட்டாம்பூச்ச பிடிக்கும் என் பட்டாம்பூச்சி எங்க இருக்கு தெரிஞ்சதா நான் பிடிச்சுக்குவா நீயே தெரியா என்னால முடியாது நீ வந்து பிடிச்சுக்கோ கண்ணை மூடிட்டு பிடிச்சிருப்ப நீ கெடுத்துட்டியே எங்க இருக்கு ஹாய் ஸ்டடி ஸ்டடி ஆடாத ஏய் ஏய் கதவு தர உள்ள என் பட்டாம்பூச்சி இருக்கு கதவு தர ஏ துணி மாத்திட்டு இருக்க ஸ்டடி அசையாத அசையாத மாட்டிக்கிச்சு ரொம்ப அழகா இருக்குண்ணா இந்த மாதிரி பாயிண்ட் கிடைச்சிச்சு என்ன தங்கச்சி கட்டு கட்டா பழந்து பீரோட சொல்லிக்கிட்டு இருக்க இன்கம் டாக்ஸ் வந்துருப்பா நேரம் தான் அப்பு கால் எடுத்து வச்சான் தலை எழுத்தே மாறி போச்சு அது என்னமோ நிஜம்தான் அப்பு எங்க இருந்தோ இங்க வந்தா உன் பொட்டி நம்பி வளைஞ்சிட்டு இருக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஆனா அவன் வளைஞ்சிட்டு இருக்க தெரியாதே என்ன அவனுக்கு லேடி ஸ்வீக்னஸ் ஜாஸ்தி பட்டாம்பூச்சி வச்சு ட்ரை பண்ணல பால் ஊத்துறது பத்தாதுன்னு போட்டு குடுக்குறியா ஆடி ஐயோ இதே கண்ணத்துல இதே அடிய இதுக்கு முன்னாடி எங்கேயோ வாங்கியிருக்கேன் போல் இருக்கே இவனுக்கு சிங்கிள் ஆம்லெட் பத்தாதே டபுள் ஆம்லெட்டா கொடுங்க பெப்பரோட சுமார் ஆம்லெட் அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பொம்பளை கிட்ட நெருங்கி பழக கூடாது இத பாருங்க இந்த மாதிரி நீங்க மேல சந்தேகப்பட்டா ஸ்ரீவள்ளிபுத்தூர் சிட்டு ஹோட்டல்ல போய் சேர்ந்துருவேன் இந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லனா உங்களுக்கு எங்க போச்சு நான் வேணும்னு தான் அந்த பொண்ணோட அப்படி பழகுறேன் ரெண்டாவது பொண்ணை நீங்க படிக்க வச்சா அம்மாடியோ நிறைய செலவாயிடுமே நாளைக்கு நம்ம ஹோட்டல் பெருசாச்சுன்னா கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வச்சா நிறைய சம்பளம் கொடுக்கணும்ல அதே சரளாவ படிக்க வச்சா அந்த பொண்ண நம்மளுக்கு மிச்சம் தானே என்ன மூளை என்ன அறிவு படிக்க வைக்கலாம் படிக்க வைக்கலாம் மகாராஜா இப்ப மேட்ரு அது கிடையாது சின்ன பொண்ணுக்கு பட்டாம்பூச்சி கொடுத்து எதுக்கு நைஸ் பண்ண பட்டாம்பூச்சி பத்தி பேசுன பல்லெல்லாம் எகிரி போயிடும் சரஸ்வதி இங்கேயே தவழ்ந்துகிட்டு இருந்தா ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாம் பொண்ணுங்களை அவங்க சித்தி சரியா பாத்துக்கலன்னு உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க இல்லையா ஆமாமா அதனால அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டா அக்கா கரிங்க ஒத்துப்பாங்களா அப்படி எதுக்கு சொல்லணும் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றோம்னு சொல்லிட்டு அநாத ஆஸ்பத்திரியில சேர்த்துருவோம் என்ன மூளை என்ன அறிவு கூடவே இருக்க இப்படி ஒரு யோசனை உருப்படியா சொன்னது இல்ல இப்ப சொல்லுங்க இந்த பால்கார் நடிச்சது ரைட்டா ராங்கா ராங் தான் தேங்க்ஸ் ஒன்னு கொடுத்தது ராங் தான் ரெண்டு வளாசி இருக்கு இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் தங்கச்சி சார் ஆஹா பிறவிலேயே ஊனமா இருந்தா தான் குணப்படுத்துறது கஷ்டம் இத்தனை நாளா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாதனால இப்படி ஆயிருக்கு பிசியோதெரபி பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அண்ணா என்னம்மா நாம வீட்டுக்கு போயிடலாம் அண்ணா எதுக்குமா எனக்கு கால் வராதுண்ணா நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அம்மா இல்லாம போனவன் அப்பா இல்லாம போனவன் அதான் காலும் இல்லாம போயிடுச்சு இத்தனை வருஷமா அண்ணன் கூட இல்லாம தானே இருந்த இப்ப திரும்பி வந்துடலையா
அதே மாதிரி உன் கால் கூட திரும்பி வந்துடும்மா. ஒரு நிமிஷம். வேலை நிறுத்தினிய அப்பா சாமி, பகலெல்லாம் ஹோட்டல்ல வேலை செய்யற, ராத்திரி பூரா டாக்ஸி ஓட்டுற, இப்பவாது ரெஸ்ட் எடுப்பியா? அப்புக்கு ரெஸ்டா? பிரெட் டோஸ்ட், டபுள் ஆம்லெட், மசாலா டீ ரெடி ஆகுது பாரு. ஒவ்வொரு பொழப்புக்கும் ஒரு ட்ரெஸ் மாத்த வேண்டியதா இருக்குது. 12 மணிக்கு மேல இந்த பான் பராக்கெல்லாம் விற்கணும், எல்லாம் தீந்து போகணும். இது டாக்ஸியா ஹோட்டலா? பேனட்டை தரது கும்முனு மணக்குது. இது சாதாரணமான டாக்ஸி இல்ல, நடமாடும் நவீன கேன்டீன். பான் பராக்ல இருந்து பரோட்டா வரைக்கும், ஆம்லெட்ல இருந்து கட்லட் வரைக்கும் என்ன ஐட்டம் வேணும்னாலும் இப்பவே ரெடி. உனக்கு என்ன வேணும்? கடல்ல குடுக்கலாம் அந்த டபுள் ஆம்லெட். டபுள் ஓகே. உனக்கு என்ன வேணும்? ஃபில்டர் வில்ஸ். ஆ 10 ரூபாய் கொடு. Oh my god! She's suffering from peninsula fever. Peninsula? Yes! அப்பனை என்னங்கோ? Peninsula நக்கரத்திலே, ஜாக் பென்சில்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இந்த வியாதியே. அதனாலே அவர் பேர்ல peninsula fever னு கூப்பிடுவாங்க. நம்ம நாட்டிலே லைலா மஜ்னுக்கு சலீமா நாற்கலிக்கு வந்தது. புராண காலத்திலே சிவனை பார்த்து பார்வதிக்கு வந்தது. எண்ணெயில அப்பளம் படகம் காஞ்ச மாதிரி இவங்க உடம்பு விருகத்துல ஓடி போயிருக்கு. பாட்டத்துக்கு மருந்தே இல்லையா? இருக்கு. நாட்டு வீட்டிலே வைத்தியம். காரணமான அந்த ஸ்மார்ட் கையாறு வாக்கலே. மாதிரி இதயம் தூள் தூளா நொறுங்கிடும். டைட்டானிக் கப்பல் மாதிரி பீஸ் பீஸ் ஆயிடும். அவரு அவ்வளவு ஈஸியா மசிற ஆள் இல்ல. அப்போ அவரு பின்னாலே போய் காக்கி அணைக்க முடியுமா? 32 பல்லும் கொட்டி போயிடும். அம்மே கேட், அட்லீஸ்ட் அவரோட பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்து சிட்டினி அதுக்குள்ள போந்துக்கோ. அவனுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அவர்கிட்ட இந்த ரியாக்ஷன் கிடைக்கும். இது நீ போட்டா உன் உடம்புல கரண்ட் பாஸ் ஆகும், காதல பாஸ் ஆகும். இது நீ போட்டுட்டு வா. சரி. Nice. இது என்ன பேண்ட் கட் பண்ணிட்டீங்க? உடம்பு ஃபுல்லா மூடிட்டு போனா ரிசல்ட் 0 ஆயிடும். அரை
குறையா போனா அவருக்கு ஹீரோவாயிடும். இந்த நிக்கிறே போடு. யா இப்ப பார்த்தா எனக்கு ஆசை வருது. போய் அசத்திர. ஓ வேட், அரகுறையை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருச்சிருவியே. கண்ட்ரோல் கண்ட்ரோல். அம்மா அதுவும் உள்ள போறது இல்ல, இதுவும் அடங்க போறது இல்ல, நான் உள்ள போறதா பெட்டர். என்ன ஒண்ணு வர்க் அவுட் ஆலியே, தோணிக்கு தோணி ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. நெஞ்சுக்கு நெஞ்சு ரியாக்ஷன் கொடுக்கணும்னா இந்த வயக்ரா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணும். பாத்திதுரா மகாசையே, அந்தால எனக்கு கிடைக்கட்டும். இந்த ஹோட்டலே உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். ஆமா இந்த வயக்ரா மத்த போட்டு என்ன ஆகும்? புதுசு புதுசா கனவு வரும், அணைச்சு காசை வரும், இத போட்டா காதல் வரும், அப்பவுக்கு வேகம் வரும். ப்ளீஸ் முடியாது சொல்லாதீங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஓகே, இந்த மாத்திரை அப்பூ சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இத தின்னுட்டானா மான் மாதிரி குதிச்சு அவன் உம்மடியில வந்து விழுந்துருவான். இதுல உனக்கு லாபம் இருக்குது, எனக்கு என்ன லாபம்? அந்த ஆள் மட்டும் எனக்கு கிடைச்சாருனா இந்த ஹோட்டலுக்கு உன் பேர் வச்சிடுறேன். நிஜமாவா? ஆ நிஜமா. அப்படின்னா சிட்டி டிஃபன் சென்டர்ங்கறத அடிச்சிட்டு கோடீஸ்வர டிஃபன் சென்டர் போர்டு மாட்டுவியா? ஓகே. அவ மட்டும் இந்த வயாகரா மாதிரி சாப்பிட்டா நயாகரா நீர் வீழ்ச்சி மாதிரி அப்படியே குழு குழு குழுன்னு மடியில வந்து விழுந்துருவா. அதுக்கப்புறம் நீயாச்சு அவனாச்சு என்ன வேணாலும் பண்ணு. வாங்க வயாகரா, இத பொடியாக்கி பால்ல கலந்து அப்பு கொடுக்க போற, அதுக்கப்புறம் தான் இருக்குது அவனுக்கு. ஏய் கோடீஸ்வரா, டேன்னு கூப்பிடுற இந்த எகத்தாளம் எல்லாம் இனிமே என்கிட்ட நடக்காதாக்க. இப்ப சொல்றேன், என்ன 24 மணி நேரத்துல என்ன ஒரு ஹோட்டல் ஓனரா நீ பார்க்கத்தான் போற? நான் ஒரு இட்லி சுட்டா 100 இட்லி சுட்ட மாதிரி. போடா டேய், தண்ணி பிடிச்சு வை, பஸ் வர போகுது. என்னது தண்ணி பிடிக்கிறதா? தர்ம தேத்து போச்சு. சாம்பார் பொடி எங்க வச்சா இந்த கோட்டி பையன்? ஐயோ குண்டனா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? விக்கல். எது விக்கலா? அதெல்லாம் யானைக்கு வராத, எப்படி வந்தது? என் ஊத்திக்க ஊத்திக்க ஊத்திக்க, தயவு செஞ்சுங்க மண்டை போட்டுறது சாமி. அப்பு இரு, அரைச்ச மாத்திரையோட வர்ற. இன்னும் கொஞ்சம் போடு. அப்பா அப்பு சாம்பார் டாப். ஐயோ மாத்திரை எவன் நக்குனா நீங்க காணா? சாம்பார் தூக்குதுங்க. எங்க என்னடா தேடிக்கிட்டு இருக்கேன்? இங்க ஒரு பொடி வச்சிருந்தா காணாம போயிச்சு. சாம்பார் பொடி தானே? இல்ல இல்ல, சாம்பார்ல கலந்துட்டேன். சாம்பார்ல கலந்துட்டியா? சாம்பார் டாப்பா இருக்குன்னு எல்லாரும் உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறாங்க. உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறானுங்களா? தெரியாம குடிக்கிறானுங்க. குடிச்சதுக்கு அப்புறம் முருங்காய் ஒதுக்கிடுவானுங்க. இனிமே இந்த ஆளு பக்கத்துல உட்கார்ந்து அவ்வளவுதான். அவருக்கு மாத்திரை கொடுத்துட்டியா? எங்க போய் குடுக்கறது? நீ கொடுத்த மாத்திரைய அரைச்சு வச்சிருந்த உன் ஆள் அதை சாம்பார்ல கலக்கி எல்லாருக்குமே ஊத்திட்டா. இப்ப எல்லாருமே குப்பர் குப்பா வந்து பாரு. Look a bit of thorn, a layer. Shaka like a baby, shaka like a baby.
சொன்ன நாய எப்படில கொண்டீங்க? கோடாரியில ரெண்டா புலந்தீங்களா இல்ல வெட்டர் வாழ்ல தலைய சீவுனீங்களா? எங்கில இருக்காத போனோம் ஜீப்லயா கொண்டு வந்து முன்னால போடுங்கடா. அந்த போனத்தோட கழுத்தை கடிச்சு கழிய படி எடுத்துக்கிறடா. என்னல பேசாம இருக்கிய? போன சின்ன பண்ண போய் சதுரி பிடிச்சா? நீங்க கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கல. பரவாயில்ல, அவன் கொண்டு விட்டேன்னு சொல்லுங்களேன், காதல தேன் ஊத்தின மாதிரி இருக்கும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலப்பா. அற தூக்கத்துல அற பசியோட அர்த்த ராத்திரியில இருந்து பொழுது எப்ப முடியும்? என் பசங்க ஜீப் எப்ப கண்ணில் படும்னு தினமும் மாடியில உட்கார்ந்து ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தான்டா. அவனை கொண்டு அவன் ரத்தம் படிஞ்சு கையோட வருவீங்கன்னு நினைச்சான்டா. வெறும் கையோட வந்திருக்கீங்களா? உங்களை மாதிரி வெட்டி பயில பெத்ததுக்கு நானே வெட்டி நிடி சாவலான்டா. வாங்கடிங்க அசிங்கத்தை கழுவுற அந்த கையால சோர்ந்து நின்று இருக்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க ஐயா உங்களை என் வீட்டுக்கு மருமகளா எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமா? சட்ட சபையில எங்க அப்பா மேல கைய வச்சவன சபாநாயகர் முன்னாடியே கைய வச்சேன். சபாஷ், எங்க பொண்ணுங்க போனா இவ்வளவு ரோஷம் உள்ள வீட்டுக்கு தான் போகணும்னு உங்களை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சு வச்சாரு. எப்போ உங்க புருஷங்க ஆம்பளைங்க இல்ல ரோஷம் இல்லாத பயலுகன் தெரிஞ்சு போச்சோ அதுக்கப்புறம் எதுக்குமா உங்க கழுத்துல அவங்க கிட்ட தாழ் சொல்லுங்க. அண்ணன் வர சொல்ல சொல்றத கேக்கல. நான் இப்படி என் சின்ன தங்கச்சி நடக்கணும், அந்த காலுக்கு நான் வெள்ளி குடிசு போடணும், கால் வந்த சந்தோஷத்துல நீ குதிச்சு குதிச்சு ஆடணும், அந்த சத்தம் கேட்டு நான் சந்தோஷப்படணும். என் கனவு இது மட்டும் இல்லமா, நீ வளர்ந்து ஆளாகி கல்யாண மேடையில உட்காரணும், இந்த அண்ணன் அச்சத போட்டு ஆசீர்வதிக்கணும். இது கனவாயிடக்கூடாது, நிஜமாகணும். டாக்டர் சொல்லபடி கேளுமா? நெக்ஸ்ட் வீக் எலக்ட் ட்ரீட்மென்ட் இருக்கு, 10000 ரூபாய் பணம் கட்டணும். சரிங்க. அடுத்தவங்க கஷ்டப்பட்டா தாங்க முடியாத தங்கச்சி. தங்கச்சி இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னா ஒரு புல் அடிச்சாதான் ஆகும். ஒரு 200 ரூபாய் கொடுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹோட்டல் சாப்பாடு பிரமாதம் எல்லாரும் சொல்லணும்னா எதில் ஒரு மோசமான ஹோட்டல் நீ சொன்னதுதான் ரைட். இந்த மட சாம்பிராணிக்கு பால்ல தண்ணி கலக்கிற தவிர ஒண்ணும் தெரியாது. இந்த பாரப்பு உன் சூப்பர் முனைய யூஸ் பண்ணி எப்படியாவது சிட்டு ஹோட்டல் விடாம பாத்துக்க. என்ன ஹோட்டல் வித்துட்டியா? எங்க காஞ்சனம்மாவுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரு விட்ட கிளம்பிட்டியா? நான் வந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். வெங்கல கடைக்குள்ள யானை புகுந்த மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கோழியா இருப்பா நான் நினைக்கல. ஹோட்டல் வித்தது காஞ்சனம்மாவுக்கு பயந்து இல்ல, உனக்காக. சரஸ்வதிக்கு கால் சரியாகணும், சங்கீதாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீ எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் உதவி செய்யதா? நான் உனக்கு என்ன உறவு எனக்கு உதவி பண்ற? அவங்க உனக்கு என்ன உறவு நீ உதவி பண்ற? அவங்கள என் கூட பிறந்த தங்கச்சிங்களா நினைச்சு பண்ற? நீ என்ன கட்டிக்க போற புருஷனா நினைச்சு பண்ற? ஏதுபா ஏ சாரி சேட்டு, சிட்டு ஹோட்டல் விக்கறதா இல்ல இந்தாங்க. நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு.
அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்ணுல கண்ணீர் வந்தா தான் நமக்கு இதயம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு இதயம் இருக்குன்னு நிரூபிச்சிட்ட. அந்த இதயத்துல நான் இருக்கேன்னு காட்டிட்டேன். சத்தம் கேட்கும் கண்ணும் கண்ணும் கவ்விக்கொண்டால் வெட்கந்தான் வெளியே செல்லும். நீயோ யார நங்கை, நானோ உற்சாக கங்கை. பாலா 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 நந்தனே நந்தலலா.
என்ன கூட வச்சுக்கிற, நீ இப்படி கனவு காணும்போது எதுக்கு கூட வச்சுக்கிற, இல்ல தெரியாம கேக்குற, நீ வெடி வெடி வேலை செய்யற, வெடிச்சதுக்கு அப்புறம் வேலை செய்யற, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு அலையிற, அப்படி காசெல்லாம் சேர்த்து நீ என்னதான் பண்ண போற சொல்லு. சரஸ்வதியோட கால் குணமாய் நடக்கணும், சரளா படிக்கணும், சங்கீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும். சிட்டி 11 பாத்திருக்கியா? இல்ல. பாப்பு அவனுங்கள யாரு? உன்ற போட்டோ உன்கிட்ட கேட்டு பாத்தியான்னு கேக்குறானுங்க. அது அப்புறம் சொல்றேன், முதல்ல நான் சொல்றபடி செய். நீங்க தேடிட்டு இருக்கிற ஆள் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும். முதல்ல ரயில்ல வச்சீங்க, அப்புறம் ஃப்ளைட்ல வச்சீங்க, இப்ப வாயில வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா டேய்? போக்குவரத்து இருக்கிறவன் எங்க இருக்கான்னு காட்டணும், காட்டல உன் வாயிலே பாம்பு, நீ மட்டும் செதறிடு. எப்படி போன சொல்லு, வாயிலனா கை இருக்குல்ல, லெஃப்ட் ரைட் காட்டு. போ ஏய், நிஜமா இங்க தான் இருக்கானா? இறங்க. எங்கட எங்கவன் கூப்பிடுறான், மாமா வாயில இருந்து எடுத்துட்டு கூப்பிடுறான். என்ன நடக்கும் தெரியுமா? இது உங்க ஊர் இல்ல, ரவுடித்தனம் பண்றதுக்கு மரியாதைய சரண்டர் ஆகலாம். என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை அனுப்பி வச்ச உங்க அப்பாவுக்கு தெரியும். பாவம் இவன், யாரோ பயத்துல நெஞ்சு வடிச்சு செத்துட்டான். நாம ஏதாவது பண்ணணும், இவன் குடும்பத்துக்கு லட்சம் ரூபாய் அனுப்ப சொல்லு. சார் நான் உயிரோட தான் இருக்கிறேங்க. சார் நான் உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நாய்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தலையில பாம்பு வச்சு என்ன கொண்டுருவானுங்க சார், அதனால செத்த மாதிரி நடிச்சுனுங்க. ஆமா, லட்சம் ரூபாய் எனக்கு எப்ப கொடுக்க போறீங்க சொல்லுங்க. உனக்கு இல்ல, எங்களுக்கு போன் மூலமா தகவல் சொல்லி எங்களை இங்க வர சொன்னவனுக்கு தான் கொடுப்போம். யார் அவன்? என் பசங்களை உன்னால ஜாமீன்ல கொண்டு வர முடியாது. அப்புறம் என்ன மசருக்குடா இங்க நிக்கிற, போட. என் முன்னாடி அழுது இங்க உசுரோட புதைச்சிருவேன்.
அஞ்சலி, உன்ன லண்டன்ல இருந்து எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? உன் கண்ணுல கண்ணீரை பாக்கிறதுக்கு இல்ல, என் படிய தீர்த்துக்கிறதுக்கு. சீக்கிரப்பா, உங்களை தலைகுனிய வைக்கத்தான் என் அண்ணனுக்கு பிறந்திருக்காங்க. உங்க எதிரிங்களை தலைகுனிய வைக்கத்தான் நான் பிறந்திருக்கேன். இந்த வீட்டுல எங்க அப்பாவோட என் அண்ணனுங்களோட ரத்தத்தை சிந்த வச்ச அந்த சண்முக பாண்டியனை கொன்னு அவனோட ரத்தத்தை நான் சிந்த வைப்பேன். போதுமா, இந்த வார்த்தை எனக்கு போதுமா? என் எதிரிய பழி வாங்க என்ன வேணும் சொல்லு. அடியாள் வேணுமா, ஆயுதம் வேணுமா, எது வேணும் சொல்லு. நான் பிறந்தது உங்க ரத்தத்துல, அதுல கலந்து இருக்கிற வெறி மட்டும் போதும். அசத்தல இருக்கு கொடமா, கொடத்தை சுமந்துட்டு போற அந்த இடுப்பு. என்ன வேணும் சார் உங்களுக்கு? சூடா என்ன இருக்கு? இட்லி வடை தோசை பூரி. இட்லி வடை தோசை எல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப இடுப்புல குடத்தை சுமந்துட்டு போனாலும் இடுப்பு அழகி அவ வேணும். அந்த பொண்ணு என் தங்கச்சி சார். இந்த தாவணியோட ரேட் என்ன? தப்பு அப்பா, தப்பு ரைட் எல்லாம் எங்க அகராதிலேயே கிடையாது. மரியாதைய ஒத்துக்கலனா மானபங்கப்படுத்திடுவோம். நாங்க பைக் பாண்டியோட தம்பிங்க, எது வேணாலும் பண்ணுவோம். நான் தப்புன்னு சொன்னது அதுக்கு இல்ல சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பத்து பேர் பாக்குற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அடி வாங்குறதுக்குன்னு அட்ரஸ் கொடுக்குறானுங்க. அட்ரஸே இல்லாம ஆக்க போறா அப்பு. இன்னைக்கு அவங்களுக்கு அடிக்க போறா ஆப்பு ஆப்பு ஆப்பு. ஏய், என்ன நீ மட்டும் வந்திருக்க? அவ வரல, எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு பாடணும். உங்க அம்மா எப்படி சமஞ்சா, உங்க அக்கா எப்படி சமஞ்சான்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கியா? என்னடா திமரா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை இங்கேயே வெட்டி துண்டு துண்டாக்கி பார்சல் அனுப்பிடுவோம். உன்ன மாதிரி வெறும் பேச்சு பேசுறவனை எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். உன் மிரட்டலுக்கு பயப்படுறவனா இருந்தா உன் இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஏண்டா, பொண்ணு வேணுமா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே உன் நாக்கு அறுத்து எரியாம விட்டது ஏன் தப்பு? பொண்ணுங்கன்னா படுக்கிற பொம்மை இல்லடா, பூஜை பண்ண வேண்டிய தெய்வம். உங்க அம்மா காசுக்காக கற்ப வித்திருந்தா அவங்க வயித்துல நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. நாலனாவும் எட்டனாவும் தான் பிறந்திருக்கும். மாதிரி பெரிய வீட்டு பிள்ளைகளோட திருவிளையாடல்கள் வெளியே தெரியறதில்லடா. அது வெளியே தெரியணும், நீங்க அவமானப்படணும், இதுக்கு ஒரு முடிவு வரணும். இவனுக்கு துமிரி இதோட அடங்கிடும். Yeah.
மரீனா பீச் பக்கம் போனா என்ன பாத்து வர அளவு கூட வராம போயிடும். நான் மீனா பக்கம் மேற்பாடுக்கு போனா கீழே இறங்குற விமானம் கூட இறங்காம திரும்ப போயிடும். சிட்டில இருந்த எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் என்ன பார்த்து மீன் கூட கரவாடாயிடும். அப்படிப்பட்ட இந்த பைக் பாண்டன் தம்பி மேல ஆஃப்டர்ல ஒரு ஹோட்டல் சப்ளையர் கை வச்சிட்டானா ஷேம். இந்த அவமானத்துக்கு பிறகு நம்ம ஆம்பளை இருக்கிறதோட பழ வெட்டிக்கலாம்டா. அவ பொணத்தை நாங்க கொண்டு வரோம். வேண்டாம், அவன் காலம் எல்லாம் கண்ணீர் போடணும். அவன் தங்கச்சி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன். தினம் ஒருத்தன் கையில அவ சீரழிஞ்சா அதை பார்த்து அவன் துடிச்ச செத்துருவான். டாக்டர் சார், டாக்டர் சார், என் தங்கச்சி எங்க வார்டில் காணுமே. மார்னிங் லண்டன்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்தார். உங்க சிஸ்டரை செக்அப் பண்ணிட்டு ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னார். ஆனா அந்த பொண்ணு தனக்கு நிரந்தரமா கால் வராதுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட தான் இருந்திருக்கா. இந்த மாதிரி சமயங்கள்ல தற்கொலை பண்ணிக்கிற நினைப்பு வரலாம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா, பார்த்து தைரியம் சொல்லுங்க. சரஸ்வதி, சரஸ்வதி, அம்மா வாமா. சரஸ்வதி, சரஸ்வதி, நில்லுமா. சரஸ்வதி, 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 நில்லு. சரஸ்வதி, என் கால் ட்ராக்ல மாட்டிக்கிச்சுமா. சரஸ்வதி, கிளைட் வருதுமா. ஓடி வந்து என் உயிரை காப்பாத்துமா, இல்லன்னா உங்க அண்ணன் உயிரோட பார்க்க முடியாதுமா. நீ வரலன்னா நான் செத்து போயிடுவாமா. சீக்கிரம் வாமா. வர முடியாது. உன்னால வர முடியும். இந்த அண்ணன் மேல நீ உயிரையே வச்சிருக்க. என்னை காப்பாத்துறதுக்காக நீ எது வேணாலும் செய்வ. எழுந்திரு வாமா. சரஸ்வதி வா, பயப்படாம வா, வாமா 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 வா 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 வாமா வா. உனக்கால் வந்துருச்சுமா. அம்மா, உன் கால் குணமானதும் உன்னை கோயில் கூட்டிட்டு வரேன்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். வாமா போலாம். ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினி நமஹ, ஓம் சதசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ. இல்லாத நேரம் பார்த்து காஞ்சனம்மா தம்பி பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம சங்கீதாவுக்கு அந்த ரவுடியோட கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. வா வா, உனக்காக தான் நான் காத்திருக்கேன்.
பச்சை புழுங்க மாதிரி இருக்கிற என் தம்பிங்க மேல பட்டனு கை வச்சிட்டல, தில்லு இருந்தா என் மேல கை வை. சித்திங்கிறதுனால உங்களை விட்டு வைக்கிறேன். இவங்க சந்தோஷத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் வெட்டிடுவேன். இவங்க ஏன் தங்கச்சிங்க? இல்ல அவங்க உன் தங்கச்சிங்களா? ஆமா, அவர் எங்க வாசண்ணதா. வாசுவா? உன் பேர் வாசுவா? இவர் பேர் வாசு இல்ல, ஷண்முக பாண்டியன். உங்க அண்ணனை கொன்னுட்டு அதே வாசுங்கிற பேர்ல வந்திருக்கிற ஆளு போய் உண்மை. சொல்லு ஷண்முக பாண்டியா, அவங்க மூணு பேரும் உண்மையிலேயே உன் தங்கச்சிங்களா இருந்தா, நீயும் அவங்களும் ஒரு தாய் வயித்துல பிறந்தது உண்மையா இருந்தா, அந்த பொண்ணு தலை மேல உன் கைய வச்சு சொல்லு, நீதான் அவங்க வாசு அண்ணன். ஷண்முகா, நீ நடக்க கத்து கொடுத்த இந்த சின்ன பொண்ணு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, உங்க வாசு அண்ணன் நான் கொலை பண்ணலன்னு. என்னது?
பூமி பூமியா இருக்கும் போதே ஆகாய ஆகாயமா இருக்கும் போதே என்ற அப்பு மட்டும் எப்படி சண்முக பாண்டியன் ஆனாரு போட்டு இப்படி அடிக்கிற தம்பி இங்க வாங்க இது என்னங்க இது பச்சை மிளகா இது என்னங்க வெங்காயம் சரியா சொன்னா ஏன் அடிக்கிற பச்சை மிளகா இருக்கும் போது வெங்காயம் வெங்காயமா இருக்கும் போது என்ற அப்பு மட்டும் எப்படி சண்முக பாண்டியன் ஆனாரு தம்பி அடிச்சுட்டே இருக்கு பூஜா பூஜாவா இருக்கும் போது பஞ்சாங்க பஞ்சாங்கமா இருக்கும் போது என்ற அப்பு மட்டும் எப்படி சண்முக பாண்டியன் அந்த பொண்ணு அப்புவ சண்முக பாண்டியன் சொன்னப்ப தப்புமா அவ சண்முக பாண்டி இல்லன்னு சொல்லி இருக்க வேண்டியதுதான் நீங்க அந்த டயத்துல நாங்க இல்லடா மாமியோட எங்க எப்படிப்பட்ட கேப்ப மாதிரி பயடா நீ இந்த அம்மாட்டும் நிலவு மாதிரி நடிச்சு அந்த சின்ன பிள்ளைய கிட்ட பிரதர் சென்டிமெண்ட் காட்டி கவுக்க பாத்திய நானும் என் தங்கச்சி ஏமாந்த சமயமா பார்த்து அந்த மூணு பேர்த்தையும் கொண்டு போய் எப்படியாவது பாம்பாயில நல்ல விலைக்கு விற்கிறதான உன் பிளானு நான் அப்பவே கூட சொன்னேனே தங்கச்சி இவ பட்டாம்பூச்சி கொடுத்து சின்ன பிள்ளைல கனெக்ட் பண்றான் ஜாக்கிரதையா இருந்த கேட்கலையே அவங்க யாலேயே என்ன அடிக்க சொல்லி ஆர்டர் போட்டியே நீ கொஞ்சம் சுமாரு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு ஹலோ மாட்டு தொழுவுமா மனசுல வச்சிருந்தோ உன் கூட இருக்கவங்களே உன்ன புரிஞ்சுக்கல உன்னை வெறுக்கிறவங்களோட வாழறது விட இந்த ஊரை விட்டு போயிடலாவா இல்ல நான் இந்த ஊர்லதான் இருக்கணும் என் தங்கச்சிங்க மூணு பேருக்கும் கல்யாண ஆகிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னா இனிமே நீ என் கூடவே இருந்துரு ஹோட்டல்ல சப்ளையரா இல்ல என் இதயத்துல என்னைக்குமே ராஜாவா என்னடா இது கலகலன்னு சிரிக்கிறா படபடன்னு துடிக்கிறா படுக்கையவே விரிக்கிறா நீ என்ன நினைச்சு இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சேன்னு எனக்கு தெரியும் நீ வைக்கிற நெருப்ப எப்படி அணைக்கிறதுன்னு தெரியும் உன்னோட திமிர அடக்கவும் தெரியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தலையில அட்சத அரிசி விழுவுன கனவு கண்டிட்டு இருக்கியா அது விழ போறது உன் தலை மேல இல்ல சுடுகாட்டுல வாய்க்கரிசியா அவன் புணத்து மேல நீ உங்க அப்பா உன் குடும்பமே சேர்ந்து வந்தாலும் அவளை அப்புவோட சுண்டு விரல கூட நீங்க யாரும் அசைக்க முடியாது நான் யாரு என் பேக்ரவுண்ட் என்ன எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சா நெஞ்சு விடுச்சு சித்துருவேன் இன்னும் பேசினா பரோட்டாக்கு மாவு பேசுற மாதிரி பிசைஞ்சிருவேன்
நான் எங்க அம்மா வயித்துக்குள்ளேயே சடுகுடு ஆனவடி யாருக்கும் பயந்தவ இல்ல இந்த ஸ்ரீவழிபுத்தூர் செட்டு நான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இத பாரு இங்க ஒரு விசில் அடிச்ச பயத்துல ஆடி காத்துல அம்மி பறக்குற மாதிரி பறந்துருவேன் பயமா எனக்கு பயமா நான் பொம்பளை இல்ல புலிக்குட்டி அவனை உன் கூட சேர விட மாட்டேன் உன் கழுத்துல மூணு முடிச்சு போட விட மாட்டேன் இந்த கண்கள் அவனுக்காக எவ்வளவு அலைஞ்சது எத்தனை இடத்துல தேடிச்சுன்னு உரக்கின தெரியும் கிடைச்சதும் விட்டுருவேனா எனக்கு புரிஞ்சு போச்சு அவ்வளவு தூரத்துல இருந்து அவ தேடி வந்துக்கிறான் கண்டிப்பா அப்ப மேல லவ் இருக்குதே அவ்வளவு அழகான பொண்ணு அவளுக்கும் அப்பு மேல கண்ணு கண்ண முடிக்கோ கனவு வருது சுத்திக்க கொஞ்சம் ஒப்புக்க அப்பான இடத்துல ஒண்ணு
வாடா தம்பி வா. சி தம்பியா, என் ஞாபகம் உனக்கு இருக்கா? டேய், உன்னை எப்படிடா மறப்பேன் கஸ்மாரா. நான் இங்க பிரியாணி சாப்பிடும் போதெல்லாம் நீ ஜெயில திங்கிற களிய நினைச்சு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பாவி. இந்த தலையெழுத்து எனக்கு தம்பியா வந்து போறதே உட்காரு. ஐயய்யய்யய்ய, ஜெயில களிய தின்னு தின்னு இப்படி களிமண்ணா வந்திருக்கிய. பீரை குடிச்சுக்கிட்டு பிரியாணி கொண்டு வர சொல்றேன். நான் வந்தது பிரியாணி திங்கிறதுக்காக இல்ல, உன் பொண்ணுங்களுக்காக. முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ரெண்டாவது பொண்ணை ஸ்டெப்னியா வச்சுக்கிட்டு, மூணாவது பொண்ணை பாம்பேல கொண்டு போய் வித்துட்டு பணத்தை ஏணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டியா? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீதான் வந்துட்டல்ல, உன் இஷ்டத்துக்கு நடத்து. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னடி சவப்ப அழகா இருக்கிற திமிரா, இந்த பாட்டில வீசின கிழிஞ்சிடும் மூஞ்சி. சிங்கத்தை சீண்டி பார்க்க வந்திருக்கியா? யார் நீ? இந்த பரமசிவா மொட்டத்தலை அறிவு காட உனக்கு. நீ ஜெயில இருந்து வர்றது காரணமா அந்த அம்மா தெரியுமா? சாரி மேடம். பொம்பளைங்க கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு இல்ல உன்னை வெளியே கொண்டு வந்தது. இவங்க அண்ணன்னு சொல்லி இங்க வந்து நாடகம் ஆடுறானே, அவரை வெட்டி கூறு போடுறதுக்கு. எங்க இருக்கா அவன்? ஏய், யாரா இங்க அப்பு? தைரியம் இருந்தா வெளியே வாடா. கூப்பிட சொல்ற பாத்தியாடா, ஒத்தியாவது வாய திறந்த உன்னை அண்ணானு கூப்பிட்டாலா, மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்லனா இப்பவே உன்னை கூறு போட்டு கூவத்துல வீசிடுவேன். அவங்க அண்ணன்னு கூப்பிடுற வரைக்கும் நீ என்ன வெட்டி போட்டாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்ப கூப்பிட சொல்றா அண்ணா. உண்மையிலேயே அவங்க உனக்கு தங்கச்சின்னா கூப்பிட சொல்ற அண்ணானு. உங்களுக்கு மேல பாசம் இருந்தா நீ அடி வாங்குறத பார்த்தா அது அண்ணான்னு கூப்பிட்டுக்கணும். கூப்பிட சொல்ற. யாரும் உதவி பண்ண கூடாது. ஒழுங்கா ஊர் போய் சேர சொல்லுங்க, இல்ல உங்க எல்லாரும் உயிரோட புதைச்சிடுவேன். நான் நினைச்சா இந்த நிமிஷத்திலேயே உன் உயிர் போயிடும். ஆனா நீ அவ்வளவு சுலபமா சாகிறது எனக்கு இஷ்டம் இல்ல.
நீ தினம் தினம் இதே மாதிரி செத்துக்கிட்டு இருக்கணும். சக்கர நாக்காளியில காலை இழந்து எப்படி எங்க அப்பா துடிச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படியே நீயும் துடிக்கணும். ஒரு தடவை என் காலடியில பாரு, ஓ ரத்தம் என் காலை கழுவி உயிர் பிச்சை கேட்டு வேண்டிக்கிட்டு இருக்க. வீர மெழிஞ்ச மண்ணுல பிறந்த நீ அந்த மண்ணோட பெருமையை நாசமாக்கிட்ட. ஐயோ எவ்வளவு ரத்தம், டேய் குண்டு போய் ஆட குடிடா. அப்போ அப்போ எம் மேலும் என் தம்பிங்க மேலும் கை வச்சவன நீ நொங்கு நொங்குனு நொங்கிட்ட. சபாஷ், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த அஞ்சலி மேடம் உன்னை எதுக்கு வர வச்சாங்க. இவரங்க பிரதர், சங்கீதா எனக்கு வேணும். ஏய் அவ ஏன் ஆளுடா? என்ன மொட்டையனா, அவன் நீ கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? வெறும் ஜும்போ தான் கிடைக்கும். ஒரே தடவை ஒரே ஒரு தடவை என் தம்பி அவளை ரேப் பண்ணுவான், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பதிலா என்னால இந்தியாவை கொடுக்க முடியாது, இந்த பங்களா கொடுக்கற. அப்படியா? யா அப்போ ஓகே, உன் தம்பி ரெடியா இருக்க சொல்லு. அம்மா, அங்க அடி வாங்கும் போது ஞாபகம் வரலையா உனக்கு உங்க அம்மா? நீ பார்த்தாலே பயந்து நடிகை சாகர பொடி பசங்க. அவனுக்கு இவ்ளோ அடிக்கிற வரைக்கும் ஏன் சும்மா இருந்த? உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? அவங்க கைய கால உடைச்சிருக்க வேண்டாம். எனக்கு அவங்க மேல கோவம் வரல, என் தங்கச்சிங்களுக்காக தாங்கிக்கிட்டேன். அவளும் அடி வாங்கும் போது என் தங்கச்சிங்க கண்ல இருந்து கண்ணீர் வராதாங்கிற ஆசை. என் உடம்புல இருந்து ரத்தம் வடியும் போது அந்த ரத்தத்தை பார்த்து ஒரு தங்கச்சியாவது அண்ணான்னு கூப்பிட்டு ஓடி வரமாட்டாளாங்கிற ஆசை. உன்னோட ஆசை என்னாச்சு? நீ அடி வாங்கும் போது அவங்க மனசு துடிச்சுதா? அவ்வளவு ரத்தம் கொட்டும் போது ஒருத்தியாவது அண்ணா ஓடி வந்தாளா? வருவாங்க, அவங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். என்ன மறுபடியும் பிரச்சனையா? என் பிரச்சனை சொன்னா தீத்தா வைக்க போறீங்க? தீத்து வைக்கிறேன். என்னன்னு சொல்லு. இவ்வளவு தூரத்துல இருந்தா எப்படி என்று கையேட்டு பக்கத்துல வா சொல்ற. சரி இப்ப சொல்லு. இது என்னது? அமெரிக்கா கிளின்டன் நிக்கிறார் பாரு. அது என்னது? அது ஆப்பிரிக்கா மண்டல கண்ணுக்கு தெரியல. இது என்னங்க? விஜயகாந்த். இது ரஜினிகாந்த். ஹலோ, இது அண்ணா மேம்பாலம், இது எல்ஐசி பில்டிங். தெரியாம தான் கேக்குறேன், நான் தண்ணி அடிச்சிருக்கா இல்ல நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா? எல்லாமே தப்பு தப்பா பேசுறீங்க. அப்பு அப்புவா இருக்கும்போது சண்முக பண்ணி அறவட்ட பசங்க உங்களுக்கே இவ்வளவு ரோசம் வரும்போது மீச வச்ச ஆம்பளை சிங்க சண்முக பாண்டியனுக்கு எவ்வளவு ரோசம் இருக்கணும்? அவன் எதுக்குடா இப்படி கண்ணா பின்னா அடி வாங்கினா? அதுதான் என்ன கன்ஃபியூஸ். அப்புவா பண்ணிக்கிட்டு உத்தம மாதிரி நடிக்கிற உன்ன மாதிரி அயோக்கியனை இப்பதான் பாக்குறேன். இல்லம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. வாசு என் சொந்த தம்பி மாதிரி. இல்ல, நீ சொல்ற போய் கேக்குறதுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல. நேத்து வர எங்க அண்ணன் வாசு நீதான் சொன்னேன். இன்னைக்கு எங்க வாசு அண்ணனோட உயிர் நண்பன்னு சொல்ற. பாவம் பண்ணவும் கையால பிண்ட வச்சா காக்க கூட திங்காத. எங்க மூணு பேரையும் கொண்டுட்டு நாலு பேருக்கும் சேர்த்து பிண்டவை. நான் வந்தது உங்க உயிர் எடுக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்காக என் உயிரை கொடுக்கறதுக்கு. சபாஷ், உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள யாரு உயர்ந்தவங்கன்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். உங்க அண்ணனை கொலை பண்ண கொலகாரனை நேர்ல பாக்குறத விட செத்து போன உங்க அண்ணன் கிட்டயே போய் சேர்ந்துடலாம் நினைக்கிற நீங்க சாக போறீங்களா? உங்க மேல உயிரிய வச்சிருக்கிற சொல்லி உங்களை ஏமாத்தி அண்ணனா நினைச்சிட்டு இருக்கிற இவன் சாக போறானா? முடிவெடுங்க. வேஷம் போட்டு ஏமாத்துற விஷ கிருமி எங்களுக்காக செத்து போறேன்னு சொல்றது வெறும் பேச்சு. நாங்களே செத்து போறோம். சங்கீதா, என் சாவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்க நினைச்சா? உண்மையிலேயே நினைச்சா? இந்த விஷயத்த நான் குடிச்சு செத்து போறேன். நீங்க நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். Oh!
ஷண்முக பாண்டியா, உன்னை சந்தோஷமா வழி அனுப்புறேன். அடுத்த ஜென்மத்திலயும் நீ விரோதியா பொறுக்கணும். அப்பவும் உன் சாவு என் கையால தான் இருக்கணும். அக்கா செத்து போயிடுவாரா? ஏய், அவன் உங்க அண்ணன் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அவர் விஷம் குடிச்சிட்டாரு. குடிக்கட்டும், துடிச்சு சாகட்டும். ஏ தம்பி, நீ யோகக்காரன்டா, அவனால ஏந்திரிக்க முடியாது. எவ்வளவு பசிக்கிட்ட அலர்த்தருங்க சார், எந்த நிமிஷத்திலும் எதிரிங்களால் அவருக்கு ஆபத்து வரலாம். எஸ் சார். இப்ப உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே? உங்க கூட பொறுக்கலையே தவிர உன்னை படிக்க வச்சாரு, உங்க கால குணப்படுத்தினாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டாரு. ஆனா நீங்க மூணு பேரும் சேர்ந்து அவர் இப்படி படிக்க வச்சிட்டீங்க, சந்தோஷப்படுங்க. ஏண்டி நாய் மாதிரி குறைக்கிறேன்? இந்த மூணு பேரையும் பம்பாய் கூட்டிட்டு போய் விக்க நினைச்சான் அந்த பரதேசி. வாய் மூடு. அந்த உத்தமரை பத்தி உனக்கு தெரியாது, அதனால தான் இப்படி பேசுறேன். அவர் பேரை சொன்னாலே போதும், ஊரே கையெடுத்து கும்பிடும். ஏழைங்க அவரை தெய்வமா நினைப்பாங்க, எதிரிங்க அவரை பார்த்தாலே பயந்து நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட அஞ்சாத சிங்கம் ஷண்முக பாண்டிய. கம் ஆன் குயிக். டெல்லியிலிருந்து வர ஷண்முக பாண்டியனை வரவேற்கிறதுக்காக அவங்க அப்பா நரசிம்ம ஆட்டோட வந்துகிட்டு இருக்க சார். அதே நேரத்துல வெளிநாடு போக போற தன்னுடைய மகளை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வீரராகவன் ஆட்டோட வந்துகிட்டு இருக்காரு சார். ரெண்டு பேரும் சந்திச்சா மோதிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார். நீ இங்கே நம்ம ஆட்டோட இரு,
வீர ராகவன் எந்த காரணத்தை கொண்டு உள்ள விடாது. தேவைப்பட்ட அரை மணி நேரம் ட்ரெயினை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லு. நரசிம்ம நாட்கள் அந்த கேட் வழியா வெளியே போன பிறகு வீர ராகவன் நாட்கள் இந்த வழியா அனுப்பு. ஓகே சார். நம்ம கௌரவத்தை தலைநிமிர வச்சுட்டடா. என் உடம்புல ஓடுறது உங்க ரத்தம்பா. எனக்கு பசி எடுக்கிறப்ப சோறு மட்டும் இல்ல ரோஷத்தையும் கலந்து கொடுத்தீங்க. சாபாஷ். வாசு எங்க? இங்க இருக்க பெரியயா, இதோ வந்துட்டேன். என்னடா இது தலையில துண்ட போத்திக்கிட்டு இருக்க? உள்ள ஒரே பண்ணி கொட்டுதையா, ஜோதிஷம் பிடிச்சிடும்ல. ரயில்ல பண்ணிங்க? ஏசி கோச் குளிரும் இல்ல, அத பண்ணி நினைச்சிட்டான். சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஏன் எவன் கண்டபா? உள்ள சண்முக பாண்டியன் அவங்க அப்பாவும் இருக்காங்க. இருந்தா அவங்க போற வரைக்கும் உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உன் தலையில போலீஸ் சொப்பு இல்லைன்னா இன்னும் உன் தலையில் கால் கடிலடா. நாங்க பிளாட்ஃபார்ம்ல நுழையறதுக்குள்ள அவனையும் அவங்க ஆளுங்களையும் பின் கேட்டு வழியா ஓடிட சொல்லு. சார் அவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, உள்ள வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி சமாளிக்கிறது? நில்லுங்க 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 சார். நீங்க இந்த பின் கேட்டு வழியா வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு? வீர ராகவன் இந்த ட்ரெயின்ல அவர் பொண்ணு அனுப்பி வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சா தலையெல்லாம் கீழே உருளும். நாங்க போனதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா உன் கான்ஸ்டபிள் விட்டு கணக்கு எடுத்துக்க. சார் உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். என் பையன் அந்த வீர ராகவனை கேஸ்ல ஜெயிச்சுட்டு டெல்லியையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு திரும்பி வந்திருக்கான். திருட்டு வழியா போ சொல்றியா? வழி விடு. நில்லுங்க ஐயா, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நீங்க படிச்சவங்க, தேவையில்லாம இங்க ஒரு கலவரம் நடக்கலாமா? நீங்களாவது உங்க அப்பாவை பின்கேட்டு வழியா போக சம்மதிக்க வைங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா பின்பக்கமா போயிடலாம். சண்முகா பின்பக்கமா போனா அவன் மீசையை முறுக்குவான்டா. எதுக்கும் உதவாத மீசையை முறுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட மோதுனா தெருவுல மட்டும் இல்ல கோர்ட்லயும் மிதிச்சிடுவோம்னு நிரூபிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கோம், அவங்க தோத்த வேதனையில இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சந்தோஷத்தையும் அது கொடுப்போம். பயந்து ஓடுறானுங்க. அவன் கத்துறான்டா. நாய் குறைக்குதுப்பா. உன் தோல்ல துண்டு எதுக்குடா? அது என் கால்ல வந்து போடுறான். அவன் மகனும் கத்துறான்டா. வேண்டையா. நாய் குட்டி குறைக்குதுப்பா. தைரியம் இருந்தீங்க வாடா. தைரியமா? தாய்ப்பாலம் குடிச்சவனுக்கு தான் தைரியம் வரும். ஓகே, நாய்ப்பாலம் குடிச்சவனுங்க. சண்முக பாண்டியா, டெல்லி கோர்ட்ல நீ ஜெயிச்சிருக்கலாம்டா. இங்க என் தனி கோர்ட்ல நீ நானும் பாத்துருவோம். நான் பெருந்தன்மையா போனதா நீ பயந்து போனதா நினைச்சிட்ட? நீ கீழே விழுந்தா பொறுக்கறதுக்கு ஒரு எலும்பு கூட கிடைக்காது. உன் பரம்பரைக்கு இருக்கிற வீரத்தை பத்தியும் தெரியும், உன் ரோஷத்தை பத்தியும் தெரியும். தைரியத்தை பத்தி பெருசா பேசினல்ல எங்க? உனக்கு தைரியம் இருந்தா தப்பிச்சு பாரு. தப்பிச்சு பாரு. உன்னை சாகடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதும். எத்தனை பேர் வேணும்னாலும் தடுக்க வரட்டும். உன்னை கொல்றதுக்கு கத்தி வேணா, இந்த கால் போதும். டேய், நான் என் தொடைய தட்டுனா அந்த சத்தத்துல உன் சந்ததி அழிஞ்சு போயிடும். Thank you.
டேய் பூசணிக்க சொத்து. ஏய் இரு இரு எங்கட குடு. அம்மாடி என்னடா அவ்வளவு தூரத்துல போய் உடைக்கிற? அதுல பாம் இருந்தா வெடிச்சிருமே பெரியயா. பாம் இருந்தா நீ செத்துருவியடா. அண்ணா உயிரோடு பரல. என் புள்ள மேல இவ்வளவு விசுவாசமா இருக்கிற உன்னை போல நல்லவங்க இருக்கிறவரை அவனுக்கு ஒன்னும் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்ல. ஏண்டா இது விசுவாசம் இல்ல சுயநலம் பெரியயா. அன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல நான் பசியோட படுத்திருந்த போது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அண்ணன் எனக்கு சோறு போட்டார். அப்படிப்பட்ட அண்ணன் உயிரோட இருந்தா இந்த நாட்டில் எத்தனை ஏழைங்க வாழ்வாங்க. பெரியம்மா அண்ணன் வந்துட்டு இருக்காரு, இதுதான் சரியா நேரம். கேளுங்க கேளுங்க. என்னப்பா ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ பிரச்சனையாமே? ஒண்ணு இல்லம்மா, ஒரு எரும மாடு என்ன முட்டை வந்துச்சு, அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு அடக்கி வச்சேன். இல்லையாமே, நீ அந்த வீரராகவனோட சண்டையில போட்டியா? இந்த அடி உத வெட்டு குத்து இதெல்லாம் எதுக்கு கேளுங்க? சண்முகா உன் காலத்துலயாவது சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கப்பா. அம்மாவும் பிள்ளையும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல பெரியா, கேப்ப கலைக்கு காரமில்லாத கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன் சக்கரை போட்ட தயிர் தான் சூப்பரா இருக்கும். அது ரெண்டையும் இவன் சாப்பிடக்கூடாது, எதிரிகளை பார்த்தா பயந்து நடுங்கிடுவான். எல்லாத்துலயும் காரம் போட்டு வை. இவனுக்கு ரோஷம் குறைஞ்சா நாம எதிரிகளை ஜெயிக்க முடியாது. டேய் வாசு, என்ன பார்க்க அக்கா பெத்த முக்க தொட்டு வந்திருந்துச்சு, எங்க அது? அங்க பாருங்க, ஜன்னல் கிட்ட நின்னுட்டு உங்களையே குறி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆசையா நான் மாமாக்காவ லட்டு செஞ்சு கொண்டாந்துக்க, முதல்ல நீ திங்கறியே. அதுல விஷம் இருந்துச்சுன்னா பாருங்க பாட்டி, விஷம் வச்ச லட்டு நான் மாமா கொடுத்தானா? உனக்கு தெரியாம யாராவது வச்சிருக்கலாம்ல, அதான் உனக்கு டவுட். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எது சமைச்சாலும் அப்ப கூட முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். சீக்கிரம் வாப்பா, நல்ல நேரம் போயிடு போ. ஏமா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? நான் கட்டிக்கு போறது அக்கா பொண்ணு தானே. நீ சும்மா இரு, உங்க அக்காவை கல்யாணம் பண்ணும்போது உங்க மாமா எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு உனக்கு தெரியுமில்ல? அவனுக்கு நாம என்ன குறைச்சல், அவ என்ன பண்ணானோ அதை விட அதிகமா பண்ணுவோம். வா. ஏய் சண்முகா, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிரும். ஆ பிரியா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கல்ல? எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே, ஒரு தடவையாவது அவங்களை கூட்டிட்டு வந்தியா? இப்ப என்ன வயசு இருக்கும்? பெரியவனமோ கல்யாண வயசுல இருப்பா, மத்த ரெண்டு பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்களை விட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ இப்படி இருந்தாங்க. வாங்க மாமா உள்ள வாங்க. என்னப்பா என்னாச்சு? வா தம்பி. ஓஹோ, கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாலே மாப்பிள்ள பந்தாவை காட்டுறியா? 3 ஊர் தாண்டி வந்திருக்கோம், அந்த கால வச்சு வீட்டுக்குள்ள வருது. நீங்களும் வந்த பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கால் கழுவ தண்ணி கொடுத்தீங்க, தொடைக்கிறது துண்டு கொடுத்தீங்களா? ஐயரே நல்ல நாள் பாருங்க. நல்ல நாள் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல சீர் வரிசை என்னன்னு சொல்லுங்க. கேளுங்க மாமா, மாந்தோப்பு வேணுமா, தென்னந்தோப்பு வேணுமா, இல்ல கரும்பு தோட்டம் வேணுமா? தாராளமா கேளுங்க. நிலமெல்லாம் ஏராளமா இருக்கு. ஒரிஜினல் தங்கம் எவ்வளவு கொடுப்பீங்க? எத்தனை கிலோ வேணும் மாமா? 60 கிலோ. முடியாது. கொடுக்க முடியாதுன்னா வேற இடத்துல சம்பந்தம் பாப்போம். முடியாதுன்னு சொல்லல, 63 கிலோ தரேன். மாப்பிள்ள, போன மாசம் உங்க பொண்ணோட வெயிட் என்னன்னு கேட்டேன், 60 கிலோன்னு தானே சொன்னீங்க? கல்யாணம் நிச்சயமான சந்தோஷத்துல இந்த வாரம் 3 கிலோ ஏறிடுச்சு, என்னென்ன பண்ண சொல்றீங்க? அதை பத்தி என் மகன் தான் கவலைப்படணும். இப்ப நல்ல நாள் பாருங்க. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதுமா? எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாமா தாத்தா? ஏன் குழந்தைக்கு என்ன குறைச்ச? குறைச்சல கூடுதல தெரியாது, உங்க குழந்தை கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன உட்காருங்க குழந்தை. சொல்லு. நாம சின்ன வயசுல விளையாடும் போது நான் மரத்துல ஏறினா நீங்க என்ன பண்ணுவீங்க? தலையில ஓங்கி ஒரு குட்டு வைப்பேன். மணல்ல வீடு கட்டி விளையாடும் போது உங்க கண்ணுல நான் மண்ணு தூவினா என்ன பண்ணுவீங்க? இழுத்து 2 அடி கொடுப்பேன். அப்போ எல்லாத்துக்குமே என்ன தலையில அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தோணும் தெரியுமா? என்ன தோணுச்சு? இதை விட ஓங்கி அடிக்கணும்னு தோணுச்சு.
கல்யாணம் ஆயிட்டா திருப்பி அடிக்க முடியாதுல்ல, அதான் இப்பயே அடிச்சிட்டேன். மாமா கோச்சுக்காதீங்க. இப்ப என்ன அடிச்சத நீ வெளியே சொல்லிடாத. இவ்வளவுதானே வேற ஏதாவது இருக்கா? இன்னொன்னு இருக்கு. இந்த கன்னத்துல ஒண்ணு கொடுக்க போறியா? இல்ல, உங்க அழகான போட்டோ இருக்கிற லாக்கெட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் கழுத்துல போடணும். சரி, நீ போய் கதவை திறக்கறியா? ஐயோ, கண்ணும் கண்ணி போயிடுச்சே. கண்ணி போன கன்னத்துக்கு கண்ணி ஊத்தட்ல தான் மருந்து இருக்கு. கண்ண முடிக்கோங்க. என்னங்க
நாங்க தான்ப்பா. அவமானத்துல செத்து செத்து துடிக்கிற என் முகத்தை வெளியே காட்டவே வெக்கமா இருக்குடா. அந்த சண்முக பாண்டியன ரயில்ல தள்ளி கொன்னு இருந்தா வீரனா செத்துருப்பண்டா. தொடைய தட்டி அந்த சத்தத்துல உன் சந்ததியை அழிச்சிடும் சொன்னானே, அதை கேட்டு ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை சாவரண்டா. அவனையும் அவன் குடும்பத்தையும் பூமியில புதைச்சிட்டு வந்து நீங்க இந்த கதவை தரங்கடா. அப்ப என் முகத்தை பாருங்கடா. அந்த சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்குப்பா. எப்படா? சண்முக பாண்டியனுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிருக்கு. எல்லாரும் துணிமணி நகை வாங்கறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரும்போது நம்மள தாண்டித்தான் போகணும். அப்பா நீங்க எல்லாரும் முன்னால போங்க, வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. டேய் நீங்க எல்லாம் பையனோட வாங்க. சரிங்க. குடும்பத்துல எல்லாரும் வந்து என் கல்யாணத்தை விட பிரமாதமா நடத்துவோம். சரியா? பாம் வெடிக்கலடா முண்டோம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இறங்க டயர் மாத்து. அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே டயர் பஞ்சர். சரி மாத்து. டேய் சீக்கிரம் மாத்துங்கடா. வண்டி ரெடி. டேய் வாசு, டயர் மாத்திரத்துக்கு கல்லு வச்சல்ல, அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்ட. எடுத்து ஓரமா போட்டு வா போ. சண்முகா, உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுரா. அந்த வீரர் வீர ராகவன். இது நம்ம எதிரிங்களோட ரத்தத்தை ருசி பார்த்த கோடாளி, அவங்கள ரெண்டா பொழந்த கோடாளி.
இந்த வீரராக அவன் குடும்பத்தை அவமானப்படுத்துறவங்களை குடும்பத்தோட குழி தோண்ட கூடாது. சிவா, அப்பா, இத கொண்டு போய் நடுகாலவே. இனிமே நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வமே இந்த கோடாலி தாண்டா. குடும்பத்தையே கூப்பிடு, பத்தலனா இந்த ஊரையே கூப்பிடு. எங்க அப்பா ரத்தக்கர காயிரத்துக்கு முன்னாடியே அவர் நெஞ்ச பிளந்த இதே கோடாலியால உன் மகனோட தலையை வெட்டி எங்க அப்பாவுக்கு ரத்தாபிஷேகம் பண்ணிட்டா. இந்த மண்ணுல விரோதிய கொலை பண்றவன வீரன்னு சொல்லுவாங்க, பெண்களை கொலை பண்றவன வீரம் இல்லாத பேடின்னு சொல்லுவாங்க. வர வழியில மறைஞ்சிருந்த எங்க குடும்பத்தை கொன்ன நீ மனுஷனுக்கு பிறந்தவன் இல்லடா, மாட்டுக்கு பிறந்தவன். டேய் வீரராகவா, நான் திருட்டுத்தனமா வரலடா, துணிச்சலோட வந்திருக்கேன். என்ன எழுப்பு விட்டுட்டீங்க? இந்த மீசையில பழி தீக்கிற வெறி இருக்கு, இந்த மீசையில எதுக்கிறவன் அடியோடு அழிக்கிற ஆவேசம் இருக்கு. இப்பவே இங்கே உங்க எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டலண்டா, நான் மீசையை எடுத்துறேன்டா. நீ சாக கூடாது, உன்னை நொண்டியா எதுக்கு விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க குடும்பத்தை கொடூரமா கொலை பண்ண நீ அசிங்கத்தை கழுவுற கையால சோறு தின்னு அதை நினைச்சு துடிச்சு துடிச்சு சாகணும். அப்பா டாய் கண்டங்க கண்டையா கண்ட போறீங்க, நான் சொல்லிக் கேளுங்க, கண்ட கண்ட சொல்லிக் கேளுங்க. ஐயா
வாசு! 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 அண்ண வாழணும் அண்ண வாழணும்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பியே, இன்னைக்கு ஏன் கையால? அண்ணா, கவலைப்படாதீங்கண்ணா, இந்த ஜென்மம் எடுத்தது உங்களுக்காக தானா? செத்து போறதுக்கு நான் கவலைப்படலண்ணா. என் தங்கச்சிங்க அண்ணா வருவாரு வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்கண்ணா. ஒரு தடவை அவங்க கிட்ட போய் நீங்க தான் அவங்க அண்ணன் சொல்லு காப்பாத்து வாசு வாசு டேய் வாசு 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 நான் அண்ணனா போகிறதுக்காக நீ போயிட்டியடா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துலதான் உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட. அந்த ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏமா அஞ்சலி, சண்முக பாண்டியன் செத்து போயிடுவாரு, அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தியா? உன்னை பார்த்து கல்யாண தேதி முடிவு பண்ணி பட்டு புடவையெல்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வந்தவங்களை உங்க ஆட்கள் வெட்டி கொன்னதனால தான் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க குடும்பத்தை பழி வாங்கினாரே தவிர, நடந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் இவர் இல்லம்மா. தோறு போட்டு வளர்த்த சண்முக பாண்டியனை காப்பாத்தத்தான் உங்க அண்ணன் வாசு நடுவுல போய் விழுந்தானே தவிர இவரு கொல்லலம்மா. தனக்காக தான் கூட இருந்தவங்க உயிரை இழந்துட்டா மத்தவங்களா இருந்தா காசு பணம் கொடுத்து சரி கட்டி இருப்பாங்க. ஆனா இவரு உங்களுக்கு அண்ணனா வந்தவரு சொந்த அண்ணனாவே மாறிட்டார். சகல வசதிகளோட சக்கரவர்த்தியா வாழ்ந்தவரு எச்சில் பார்த்த கழுவுனாருமா. தினம் கோடியில புரள கோடீஸ்வரம் விட்டு புள்ள உங்களுக்காக டாக்ஸி ஓட்டினாருமா. அவர் பிறந்த மண்ணில் அவரை எல்லாரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா நீங்க அவரை அண்ணான்னு கூப்பிடணுங்கிறதுக்காக விஷத்தையே குடிச்சாருமா. உழைக்கணும்னு பிரார்த்தனை பண்றீங்களோ சாகணும்னு சாபம் கொடுக்குறீங்களோ உங்க இஷ்டம். எஸ்பி சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சண்முக பாண்டியனை கொலை பண்றதுக்கு எங்க அண்ணன் இங்க வந்துட்டு இருக்காங்க. விஷம் குடிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானே சண்முக பாண்டியன் எந்த வார்டில் இருக்கான்? டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. ஒன்னு தப்பா நினைச்சிருந்த, ஆனா நீ உங்க அண்ணனுங்க வரத போலீஸ்ல சொல்லி அவரை காப்பாத்திட்ட. இருந்தாலும் அவர் ஆபத்துல இருந்து இன்னும் மீளல. ஏன்னா உங்க ஆளுங்க கத்தியோட அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிரோட இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுவும் கையிலதான் இருக்கு. நீ சண்முக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, அவர் சாதாரண மனுஷனா இருந்தப்போ அவர்கிட்ட என் மனசை பறி கொடுத்த, இப்போ அவர் கையெடுத்து கும்பிட வேண்டிய கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட. அது மட்டும் இல்ல, வாசுவோட தங்கச்சிகளை தான் சொந்த தங்கச்சியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் உயிரோட இருக்கணும்னா நீ அவரு கல்யாணம் படிக்கிறது தான் ஒரே வழி. அவன் ஏன் தங்கச்சி கேட்டல தலை கட்டுறதா? அவனுக்கு முன்னாடி ஒன்ன கொண்டு அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்களால உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீங்க சண்முக பாண்டிய குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்காக தான் அவர் நம்ம குடும்பத்தை பழி வாங்கினாரு. அது தெரியாம அவருக்கு விஷம் கொடுத்து நான் கொல்ல பார்த்தேன். அதுக்காக இப்ப நான் வேதனைப்படுறேன். அந்த மனித தெய்வத்தோட காண கழுவுறது கூட உங்களுக்கு. அஞ்சலி, கொன்னுடுவா உன்ன. கொன்னுடுங்கடா. மனுஷ உயிர்களோட வெளியேற குடும்பத்துல பிறந்த உங்களுக்கு
உயிரை எடுக்கிறது சுலபம்தான். அதனாலதான் கூட பிறந்த வழியை கொலை துணிச்சிட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல மூணு முடிச்சு போடுறது சண்முக பாண்டியன் தான். அப்பா, இவ சண்முக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ இவ கழுத்துல மூணு முடிச்சு போறதுக்குள்ள இவக்கு வெத்த பொண்ணையே கொல்ல சொன்ன கல்லஞ்சக்காரன் என்ன இந்த ஊர் சொல்லணுமா? சண்முக பாண்டியன், 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 சண்முக பாண்டிய ஐயா, உங்களை பாக்குறதுக்காக ஊரே திரண்டு வந்து நிக்குது. அவங்களை எங்களால கட்டுப்படுத்த முடியல, கொஞ்சம் வெளியே வந்து உங்க முகத்தை காட்டணும். செத்து போட பாம்புப்பா சண்முக பாண்டியா, என் நெஞ்சில வச்ச இந்த காலை கழுவத்தான வந்திருக்கு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த ஊரு நிம்மதியா இருக்கும். இந்த எஸ்பி சொன்னதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குத்தான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது மட்டும், என்னால இறந்து போன உங்க அப்பா என் பொண்ணு வயிற்றுல பிள்ளைய பிறக்கணும். ஓம் வம்சமும் ஏ வம்சமும் கடவுளை கூட சேராது. தம்பி, தம்பி, நான் சொல்றத கேளு. நீ என் வயித்துல பறக்கலைனாலும் நான் உன்ன மகனாத்தான் நினைக்கிறேன். அந்த உரிமையில சொல்றேன், நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா நல்லதுப்பா. அண்ணா, அன்னைக்கு எனக்கு கால் வரலேன்னு ரயில்ல விழுந்து செத்து போலான்னு நினைச்சேன். உங்க உயிரை பத்தி கவலைப்படாம எனக்கு கால் வர வச்சீங்க. இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நிஜமாவே நான் செத்து போயிடுவேன். அப்படி சொல்லாதம்மா. உங்களை வாசம் அண்ணனாவே ஏத்துக்கிட்டோம். உங்களுக்கு விளங்க மாட்ட வேண்டி வருமே தான் கவலைப்படுறேன். தயவு செய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகணும்னு தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தங்கச்சிங்க மூணு பேரும் அவங்க அண்ணன் வாசு சொன்ன மாதிரி நல்லா வாழ வைக்கணும்னா நீங்க கையில எடுக்க வேண்டியது கத்தி இல்லங்க, தாலி கயிறு. எந்த கையால விஷம் கொடுத்தாலும் அதே கையால பால் எடுத்துக்கிட்டு உங்க ரூமுக்குள்ள வர்றதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டான்னா அவ எவ்வளவு மாறிட்டான தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி எங்க தலையில அடிச்சதை விழணும்னு நீங்க ஆசைப்பட்டா, வாசனோட ஆத்மா சாந்தி அடையணும் நினைச்சா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். இதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு ஒத்துக்காம நீங்க பிடிவாத பிடிச்சா நாங்களும் கல்யாணம் படிக்க மாட்டோம்.
ராமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லித்தாடி இந்த மூட்டு மிந்திரா சுத்தமான சுந்தரா முத்து மந்திர தின்று போடா காமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லித்தாடி உன்ன ஒருதரம் பார்க்காம இந்த குட்டி பொண்ணு ஓடி போனா பூவு வாடவே பொறுப்பேனா நீ பள்ளியன குள்ளிமானா இந்த முட்டு மிந்திரா சுத்தமான சுந்தரா முத்தம் ஒன்று தின்று போடா காமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்து சொல்லி தாடி சந்தோஷமா விடியும் வரை காதில் கேட்கும் ஒலியே சங்கீதமா ஜிங்கிலாலோ 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 மஞ்சி வந்து கொஞ்சி வாரோ ஜிங்கிலாலோ 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 செடி பண்ணு வந்து வாரோ இந்த முட்டு மிந்திரா சுத்தமான சுந்தரா முத்தம் ஒன்று தின்று போடா காமனுக்கு மந்திரி காதலிக்கும் சுந்தரி கட்டில் வித்தை சொல்லித்தாடி ஆசீர்வாதம் வாங்கிங்க.
நான் சண்முக பாண்டியன கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க அண்ணங்கிட்ட நீ சொன்னப்ப அவங்க உன்னை வெட்ட வந்தாங்க. ஆனா நான் தடுத்தேன். ஏன் தெரியுமா? பெத்த பொண்ணையே கொலை பண்ண பாவம் இந்த வீர ராகவனுக்கு வந்துடக்கூடாதுன்னுதான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவனை கொலை பண்ணலாம்னு நினைச்சோம். பெத்த பொண்ணையே விதவையாக்குற பாவம் எனக்கு இருக்குடா வேண்டான். நிறைவேற்ற பகை எங்க ரெண்டு பேருக்கும் தான். எங்களுக்காக நீங்க யாரும் சாக கூடாது. சீக்கிரம் போங்க. தைரியமா நாங்க இருக்கோம். போடுறானோ
இந்த புள்ளங்களை எங்களை வெட்டி கூழ் போட்டுட்டு அப்புறம் சண்முக பாண்டியனை போய் வெட்டுங்க. வாங்கடா என்ன வெட்டுங்க. உங்களை மாதிரி வெறி பிடிச்சவங்களாலதான் இந்த மண்ணில எத்தனையோ பொண்ணுங்க குங்குமத்தை இழந்திருக்காங்க, எத்தனையோ குழந்தைங்க அனாதை ஆயிருக்காங்க. எதிரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு நாம கழுத்துல மூணு முடிச்சு போட்டது, இத்தனை வருஷமா எரிஞ்சுகிட்டு இருக்கிற பகைக்கு ஒரு முடிவு கட்டி ஒற்றுமை ஏற்படுத்தத்தான். ஆனா நீங்க இன்னும் மாறல. ஏன் சாவுனால இந்த ஊருக்கு நல்லது நடக்கும்னு நீங்க நினைச்சா என்ன துண்டு துண்டா வெட்டி போடுங்க. வாங்க வெட்டி சந்தோஷப்படுங்க. வாங்க வெற்றிய பார்க்க கூடாது. நான் குருடன் ஆகணும்டா. சண்முக பாண்டியா, இந்த வீரராகவன் வாழ்ந்தாலும் புலி செத்தாலும் புலிடா. என் பணத்தை எரிச்சாலும் அது கூட சொல்லுண்டா. பாக பகந்தாடா சொல்லும். பாக பா. மனிதர்களுக்குள் இருக்கும் பகை மனிதர்களை மட்டும் அழிப்பதில்லை, இந்த மண்ணின் அமைதியை அழித்துவிடும். மதங்கள் வேறாக இருக்கலாம், நம் மனங்கள் ஒன்றாக இருக்கட்டும். இனங்கள் வேறாக இருக்கலாம், நம் இதயங்கள் ஒன்றாக இருக்கட்டும். இது புதிய நூற்றாண்டின் சபதமாக இருக்கட்டும். என் பொண்ணுங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினாலதான் இந்த சண்முக பாண்டியனை ஆண்டவன் அண்ணனா அனுப்பி வச்சிருக்கான். அழகான வெள்ளையம் தாவணிக்கு சொல்லி பயம்